அண்ட கோடிகளுடன் தந்த உடல் யாவையும் அரிகமரை முதல கலையும் அக்கரமும் மெய்ப்பதமும் மைங்கலையும் மந்திரமும் மானபதகதியும் வாக்கும் மண்டியுண்டாகவரு குண்டலியுடஞ்சத்தி மாமுகமெனப் படைத்த வள்ளி நாயகன் மீது பிள்ளையந்தமிழ் சொல என் மதியில் நின்று கருள் புரியுமால் பண்டை மாமலதிமிரம் வெண்டு போகக் கிரண பானு ஓடிகள் என்னவே பழவடிய ரககமல மகளாது நின்றொடிரு பரப்பி ஆனந்தமுதவி விண்டுவே முதலான அண்டர்மா முனிவரு நரரு வெய்யினமகத்தியாளும் மேன்மை தரு போரூரிலின் பனியிழற்குழவு வேடமுகன் இருசரணமே. கல்வியில் கரையிலாத காஞ்சி மாநகர் என்று அப்பர் சுவாமிகளால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற என்ற பொற்பதியிலே பன்னெடுங்காலமாக சைவத்தையும் தமிழ் இசையையும் போற்றி பாராட்டி காத்து வருகின்ற நால்வர் நற்றமிழ் மன்றத்தினுடைய இணையலா தலைவர் பெரியவர் சச்சிதானந்தம் ஐயா அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அன்பு நண்பர் ராமலிங்கம் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல்லாற்றான ஒத்துழைப்பு தந்து வருகின்ற பெரியவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களே, அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிற மன்றத்தை சார்ந்த அன்பர்களே, நேயர்களே, அத்துணை பேருக்கும் காஞ்சிபுரம் பேராசிரியர் குரிசை நடராஜன் தெரிவித்துக் கொள்ளுகின்ற வணக்கங்கள் பலவாகும். அன்பர்களே, சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடு படுவதற்காக பெருமான் அனுப்பிய தூதுவர்களாக கருதப்படுகிற அருளாளர்கள் பல பேர். அவர்களிலே முதன்மையாக சொல்லத்தக்கவர்கள் சைவ சமய குரவர்கள் என்று அழைக்கப்படுகிற திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நம்பி ஆரூரரும் திருவாதவூர் அடிகளும் ஆவர். அவர்களிலே திருவாத ஊராளி என்று பாராட்டப்படுகிற மணிவாசக பெருமானுடைய குரு பூஜை நாள் விழா வருகிறது. அதனை ஒட்டி காஞ்சிபுரம் நால்வர் நற்றமிழ் மன்றத்தின் சார்பாக இந்த விழாவை மணிவாசக பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி பரவுவதற்கான ஒரு வாய்ப்பாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மேலான அன்புக்கும் ஆதரவுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, மணிவாசகர் வாழ்ந்த காலம் எது என்பதிலே தமிழ்நாட்டிலே வாழ்ந்த அறிஞர் பெருமக்களிடத்திலே கருத்து வேறுபாடு உண்டு. அவர் மூவர் முதலிக்கும் உட்பட்டவர் என்று மறைமலையடிகள் முதலான பெருமக்கள் சொல்ல, இன்னும் சில பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு பிற்பட்டுத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. தற்போது திருவாதவூர் அடிகள் வாழ்ந்த காலம் கிபி 9 நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்று 4 பெருமக்கள் நிறுவியிருக்கிறார்கள். ஒருவர் எம் சீனிவாச ஐயங்கார், மற்றொருவர் எஸ் அனவரத நாயகம் பிள்ளை, மூன்றாமவர் கே எஸ் சீனிவாச பிள்ளை, 4 டி பி பழனியப்ப பிள்ளை ஆகியோர் ஆவர். அதிலே பழனியப்ப பிள்ளை அவர்கள் முதல் வரகுணப்பாண்டியன் வாழ்ந்த காலம் கிபி 9 நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்கிற காரணத்தால் அவர் வாழ்ந்த காலத்திலேதான் திருவாத ஊழிகள் வாழ்ந்திருக்கிறார் என்றவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அப்பெருமான் சொல்லுகிற ஒரு கருத்து இப்பொழுது முதன்மையாக முன்னுரையாக சொல்ல நான் கருதுகிறேன். பெருமான் திருவாசகம் திருக்கோவையார் என்று 2 நூல்களை அவர் அருளியிருக்கிறார் என்றாலும் கூட தமிழகத்திலே சில அறிஞர் பெருமக்கள் திருவாசகம் மட்டும்தான் அவர் பாடினார், திருக்கோவையாரை அருளி செய்தது வேறு யாரோ என்று சொல்லியிருக்கிறார்கள். 11 திருமுறையில் அமைந்திருக்கிற நம்பியாண்டார் நம்பி அவர்கள் சொல்லுகிற போது, திருவாதவூர் சிவபாத்தியன் செய்த திருச்சிற்றம்பல பொருளார் தரு திருக்கோவை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை வைத்துக்கொண்டு அந்த திருச்சிற்றம்பல கோவையை பாடியது திருவாதவூரர்தான் என்று சொல்லுகிறவர்கள் சிலர் இருந்தாலும் கூட சில அறிஞர் பெருமக்கள் அந்த சிவபாத்தியன் என்று அழைக்கப்படுகின்ற அடியவர் வேறு ஒருவர் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
திருவாசகம் என்பது பல்வேறு காலங்களில் பல்வேறு தலங்களில் சென்று மணிவாசகர் இறைவனிடத்திலே கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிற வகையிலே பாடப்பட்ட பாடலுடைய தொகுப்பு. ஆனால் திருக்கோவையார் என்பது 400 அகத்துறைகளை சார்ந்து 400 கட்டளை கழித்துறை பாடல்களால் ஆகியிருக்கிற தனிநிகரற்ற செந்தமிழ் பனுவல். இந்த இரண்டும் அவர்தான் அருளி செய்திருக்கிறார் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் காட்டப்பட்டாலும் நேரமும் காலமும் கருதி ஒன்றை எடுத்துச் சொல்ல நான் விரும்புகிறேன். கொழும்பிலே ஒரு பொருட்காட்சி சாலையிலே மணிவாசகருடைய திருமேனி சிலை ஒன்றிருக்கிறது. அந்த சிலையினுடைய இடது கையிலே அவர் ஒரு ஏடு ஒன்று தாங்கியிருப்பதாக அமைத்திருக்கிறார். அந்த ஏட்டினுடைய தலைப்பிலே நமச்சிவாய என்று எழுதப்பட்டிருக்கிற குறிப்பு காணப்படுகிறது. அதே போல தஞ்சை மாவட்டத்திலே மதுக்கூர் என்கிற ஊரிலே கிடைத்த ஒரு சிற்பத்தை சென்னை பொருட்காட்சி சாலையிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதுவும் மணிவாசகர் சிலைதான். அந்த சிலையிலேயும் அந்த பெருமான் கையிலே இடது கையிலே ஒரு ஏட்டினை தாங்கியிருப்பதற்காக வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிற செய்தி ஓம் திருவளர் தாமரை சி என்று அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு சிலைகளையும் வைத்துக் கொண்டு டிபி பழனியப்ப பிள்ளை ஒரு கருத்துக்கு வருகிறார். திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று தொடங்குகிறது. அதை காட்டுகிற வகையிலே இலங்கையிலே கொழும்பிலே இருக்கின்ற பொருட்காட்சியிலே காணப்படுகிற அந்த சிலை நமச்சிவாய என்பதை குறிக்கிறது. மதுக்கூரிலே கிடைத்து சென்னை பொருட்காட்சியிலே வைத்திருக்கிற அந்த சிலையிலே ஓம் திருவளர் தாமரை சீர்வளர் என்று தொடங்குவதற்கிறதே, அது திருச்சிற்றம்பல கோவையாருடைய தொடக்கப்பாளருடைய முதல் வரியாக அமைந்திருக்கிறது. ஆகையினால் இரண்டு சிலைகளையும் இணைத்து பார்க்கிற போது கொழும்பிலே கிடைத்த சிலையும் தஞ்சை மதுக்கூரிலே அமைந்த சிலையும் கிபி 11 நூற்றாண்டிலே செய்யப்பட்டிருக்கலாம் என்று உலோகவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த அடிப்படையில் இந்த இரண்டு நூல்களையும் அருளி செய்தவர் திருவாதவுரராகிய மணிவாசகர்தான் என்கின்ற முடிவுக்கு நம்முடைய டிபி பழனியப்ப பிள்ளை வருகிறார்கள். ஆகவே மணிவாசக பெருந்தகையை போற்றுகிற பெருமக்கள் எல்லாம் இனியும் அந்த கருத்தை புறந்தள்ளாமல் திருக்கோவையாரும் திருவாசகமும் மணிவாசருடைய இரு கண்கள் என்று கருதி அவைகளை படிப்பதன் வாயிலாக மணிவாசகருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். திருவாசகம் பல்வேறு அமைப்புகளால் அமைந்த ஒரு நூல். அவர் முதல் 4 பாடல்களை பெரும் பாடல்களாக நெடிய பாடல்களாக அமைத்திருக்கிறார். சிவபுராணம் என்பது சிவனது அனாதியான பழைமை என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக கீர்த்தி திருவகவல் இறைவனது அருட்புகழ்ச்சியை பேசுவதாக அமைகிறது. திருவண்ட பகுதி அணுக்களெல்லாம் அண்டங்களாக, அண்டங்களெல்லாம் அணுக்களாக, பெரியவாக சிறியோன், சிறியவாக பெரியோன் என்று அமைந்திருக்கிற அற்புதத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். போற்றி திருவகவலில் மாயையிலே இருந்து உயிர்களெல்லாம் உடம்பினை பெறுகின்ற கடினத்தையும் பிறந்து வளர்கிற போது அவைகள் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் நிறைவாக இறைவனுடைய அளவிலா பெருங்கருணையை நினைத்து போற்றி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த 4 நெடிய பாடல்களிலே அமைத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகை. அடுத்த நிலையில் 5வதாக இடம்பெறுவதுதான் திருச்சதகம். பதிகம் என்றால் 10 பாடல்கள், சதகம் என்றால் 100 பாடல்கள். இறைவனுடைய புகழை பரவுகிற காரணத்தால் அது வெறும் சதகம் ஆகாமல் திருச்சகதம் சதகம் என்று அது பொலிவு பெறுகிறது. அதிலே இன்னொரு அழகு, 10 பாடல்களாக 10 தலைப்புகளிலே அதை அவர் அமைத்திருக்கிறார். ஒரு 10 பாடல்களை சார்ந்ததை பிற்காலத்தில் 10 என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பாடலுடைய நிறைவு அடுத்த பாடலுடைய தொடக்கமாக அமைவதை பார்க்கிறோம்.
ஆக இந்த 100 பாடல்களும் மெய்தாரரும்பி விதிர்விதித்து என்று தொடங்குகின்ற அந்த திருச்சதகத்தினுடைய முதல் பாடல் 100வது பாடலாக மெய்யர் மெய்யனே என்று நிறைவு பெறுகிறது. மெய்யர் மெய்யனே என்று கடைசியிலே அமைந்த தொடர் திருச்சதகத்தின் முதல் தொடராக மெய்தான் அரும்பி என்று வருகிறது. இதை சொல்லுகிற போது இலக்கண ஆசிரியர்கள் மண்டலித்து வருதல் என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே இருந்து ஒரு புள்ளியிலே இருந்து வட்டம் போடத் தொடங்கி மறுபடியும் அந்த வட்டம் தொடங்கிய புள்ளியிலே வந்து சேருகிற போது எது தொடக்கம் எது முடிவு என்று தெரியாமல் போவது போல அது தொடங்கிய இடத்திலே வந்து முடிகிற காரணத்தால் மண்டலித்து வருதல் என்று சொல்லுவார்கள். இறைவன் கூட அப்படித்தான். இறைவனுக்கு எது தொடக்கம் இறைவனுக்கு எது முடிவு என்று தெரியாது. ஆனால் உலகத்திற்கு அவன் தொடக்கமாக இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்திற்கு அவன் நிறைவாக இருக்கிறான். இதைதான் மெய்கண்ட தேவர் தன்னுடைய முதல் சூத்திரத்திலே அந்தம் மாதி என்மனார் புலவர் என்று காட்டியிருக்கிறார். ஆக தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனுக்கு பாடவருகிற மணிவாசகப் பெருந்தகை முடிவை தொடக்கமாகவும் தொடக்கத்தை முடிவாகவும் கொண்டு அமைந்திருக்கிற இந்த நிலையை பார்த்து பிற்கால புலவர்களே ஒருவராக விளங்கிய நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். இது பிற்காலத்தார் பார்வையில் இது ஒரு 10 அந்தாதி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சான்றாக திருக்கருவை 10 என்ற ஒரு நூலை நாம் பார்க்கிறோம். திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் மதுரை 10 என்ற ஒரு அற்புதமான நூலை பாடியிருக்கிறார் என்றும் நாம் காணுகிறோம். அந்த வகையில் திருச்சதகம் 5வது பகுதியாக அமைந்து காணப்படுகிறது. இந்த திருச்சதகத்திலே சொல்லப்படுகிற செய்தி என்ன? திருவாசகத்திலே அந்த தலைப்பிலே அதற்கு முன்பாக இந்த பாடல்கள் என்ன சொல்லுகின்றன என்று எழுதுகிற மரபை யாரோ ஒருவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் அமைந்தது திருச்சதகத்திலே தொடக்கத்திலே பார்க்கிற போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது வைராக்கியம் என்கிற தலைப்பிலே அமைந்திருப்பது என்றவர்கள் காட்டுகிறார்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று அந்த தலைப்பு காணப்படுகிறது. பக்தி என்பது என்ன? இறைவனிடத்திலே காட்டுகின்ற மெய்யன்பு. வைராக்கியம் என்பது என்ன? விராகம் என்பது வைராக்கியம் என்று ஆகிறது. 10-60 என்று அதற்கு பொருள். 10 அன்றி இறைவனிடத்திலே அன்பு மிகாது என்று நம்முடைய பெரியவர்கள் கண்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த 10-60 என்பது பல்வேறு விசித்திரமாக அமைந்திருக்கிறது, வியக்கத்தக்க வரையிலே அமைந்திருக்கிறது என்று காட்டுவதால் இதை சொல்லுகிற போது பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று அமைத்திருக்கிறார்கள். வள்ளுவப் பெருந்தகை கூட சொல்லுகிறார், இறைவனை நீ பற்றி கொள்ள வேண்டுமா? ஆமாம் என்று சொன்னால் நீ ஒன்று செய்ய வேண்டும். உலகத்தின் பொருளின்பால் கொண்டிருக்கிற பற்றுக்களையெல்லாம் நீ எப்பொழுது நீக்குகிறாயோ அப்பொழுதுதான் இறைவனிடத்திலே உன்னால் பற்றி கொள்ள முடியும். மனிதருடைய உளவியல் அறிந்த வள்ளுவப் பேராசிரியர் ஆகையினாலே முதலிலே பற்றை விடுக என்றவர் சொல்லவில்லை, பற்றுக என்று ஆணையிடுகிறார். போக பற்றச் சொல்லுகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடங்கினால் யாரை பற்ற வேண்டும் தெரியுமா? பற்று அற்றவனாக இருக்கின்ற பெருமானை பற்றுக என்று நேர்மறையிலே சொல்லுகிறார். அடுத்த நிலையிலே அப்படி பற்றி கொள்ளுகிற போதுதான் உலகத்திலே கொண்டிருக்கிற பற்றானது விலகும் என்று காட்டுகிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று அந்த பணுவிலே அவர் அற்புதமாக சொல்லுகிறார். வாழ்ந்த ஆழ்வாரும் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்றும் அவர்கள் காட்டியிருக்கிற பான்மையை பார்க்கிறோம். இதைத்தான் மணிவாசகப் பெருந்தகை திருச்சதகத்திலே அற்புதமாக சொல்லுகிறார். மருந்தை சாப்பிடுகிற போது ஒரு வகையிலே அது நோயிலே இருந்து விடுதலை தரும், ஆனால் அது போதாது. நம் நாட்டு மருத்துவ பெருமக்கள் சொல்லுகிற போது மருந்தை சாப்பிடுவது மட்டுமல்ல, சாப்பிடக்கூடாத பொருள்களை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்ற பத்தியமும் வைத்திருக்கிறார்கள். அதை போல இறைவனிடத்திலே பற்று கொள்வது என்பது மருந்து உண்பது போல, உலகப் பற்றுக்களை துறப்பது என்பது பத்தியம் இருப்பது போல என்று கொள்ளலாம். அந்த வகையில் திருச்சதகத்திலே அமைந்திருக்கிற சில பாடல்களை நாம் இன்று தரிசித்திருக்கிறோம். பெருமானை அடைய வேண்டுமானால் தபம் செய்திருக்க வேண்டும்.
அந்த தவம் எது என்று கேட்டால், சிவஞான போதத்தில் எட்டாம் சூத்திரத்தில் ஆசிரியர் மைகண்ட தேவர் சொன்னதற்கு விரிவுரை எழுதுகிற வித்தகர் சிவஞான முனிவர், எது தெரியுமா? சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவைகள்தான் தவம், மற்றவை அல்ல என்றவர்கள் தெரியப்படுத்திருக்கிறார்கள். ஆக தவம் என்பது ஒற்ற நோய் நோன்றல் உயிர்கூறுகள் செய்யாமை அற்றைய தவத்திற்குரு என்பது நம்முடைய வள்ளுவ பேராசிரியன் காட்டுகிற அருமையான கருத்து. ஆகவே இப்படி தொடங்குகிறார் மணிவாசகர், நான் தவம் புரிந்திருக்கிறேனா? சரியை, கிரியை, யோக ஞானங்களிலே நான் ஈடுபட்டிருக்கிறேனா? இல்லை என்று சொல்லி இருந்தாலும் என்னை வாழ்விக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த கருவினையேன், உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன், நின் திருவடிக்காம் பவமே அருள்கண்டாய் அடியேற்கியம் பரம்பரனே